ஃபன்னெட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். காடன் படத்தோட திரை விமர்சனம் தான். ஸோ இதில் பேசிக்காக என்ன சொல்ல வராங்க, இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் வாழ்கிறதுக்கான இடம் இருக்குது, அதே போல் விலங்குகள் வாழ்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. விலங்குகள் வாழ்கிற இடத்த போய் நம்ம ஆக்கிரமித்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து பிரபு சாலமன் காடன் திரைப்படத்தில் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த படத்தோட தீமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பிரபு சாலமன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ராணா, தகுபதி, விஷ்ணு, விஷால், ஸ்ரீயா இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி காடன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் வந்து ராணா தகுபதி நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு ஆள் அப்படிங்கிறது படத்தோட ஸ்டார்டிங்லேயே காமிச்சிடறாங்க. பட் எவ்வளோ சிம்பிளாக அந்த காடுக்குள்ளே இருக்கிறாரு, நேச்சுரல் லவ் பண்ணிவிட்டு, இந்த காடை லவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விலங்குகள் அண்ட் பறவைகள்னு சொல்லி இதுக்குள்ளலாம் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்தில் வந்து அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் இந்த மாதிரி டவுன்ஷிப் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறை அமைச்சர் வந்துட்டு பிளான் பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி தடுக்கிறதுக்கு வந்து ராணா தகுபதி முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா வந்து இந்த காட்டுக்குள்ளே விலங்குகள் இருக்குது, யானைகள், பறவைகள், குருவின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு எப்படி அந்த காடுக்காகவும் அந்த இருக்கிற விலங்குகளுக்காகவும் அவர் போராடுறாரு அப்படிங்கிறது தான். ஒரு தனி மனிதனாக, குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு தனி மனிதனாக வந்துட்டு ராணா தகுபதி காடன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து எப்படி போராடி அது வெல்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மைய கருவாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொன்னால், பிரபு சாலமன் அப்படின்னு ஒரு டைரக்டர் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது. எவ்வளோ அழகாக சினிமாட்டோகிராஃபி மூலமாக வந்து அந்த படத்தை வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாரு. ஸோ அது இந்த படத்தில் வந்து 100% நம்ம எதிர்பார்த்து போகலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு அழகாக வந்து ஒரு நேச்சர் காட்டுற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காடுகளை காட்டுறது, ஈவன் வந்து ராணா கூட வந்து ஒரு மாதிரி காமிச்சிருந்தாலுமே அவருமே வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக சினிமாட்டோகிராஃபி வைஸ் பார்த்திங்கன்னா, இந்த படம் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு படம் அப்படிங்கிறத வந்து எந்த விதத்துலையும் சந்தேகம் இல்லாமல் சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு எனக்கு பிடிச்ச நம்பர் 1 ஃபஸ்ட்டாக சொல்லியாகணும். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சொல்லியாகணும் அப்படின்னா, மியூசிக் இந்த படத்துக்கு இன்னுமே வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. சாந்தனு மொய்த்ரா அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னுமே வேறு லெவலில் இருந்துச்சு படத்தில். குறிப்பாக பறவைகள் வந்து கீச் கீச் கீச்சுன்னு சவுண்டு வரதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யானைகள் பிளிறுற சவுண்டு, அதுக்கப்புறம் குரங்குகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தண்ணி அருவியிலேருந்து கொட்டும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு மைன்யூட்டாக வந்து அந்த படத்தில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சது. ஈவன் வந்து கிராஃபிக்ஸ் விஷயத்தில் கூட வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து யானைகள் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. ரசல் பூக்குட்டி அவர்கள் வந்துட்டு தேசிய விருது வாங்கியிருந்தாங்க இப்போ அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ஒத்த செருப்பு படத்துக்கு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நிச்சயமாக அவர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒளிப்பதிவு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, ஆடியோலாம் கேட்கும்போது ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கும், ஒரு கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறது படத்தில் நல்லாவே தெரியுது. ஸோ மற்ற நடிகர் நடிகைகள்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ காடன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ராணா தகுபதி வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த டவுன்ஷிப்லேருந்து வரோம், இங்கே நாங்கள் வந்து பில்டிங் கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் காடன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பின்னாடி ஒரு சிங்கம் ஒன்று போகும். ஸோ அவ்வளோ அழகாக நான் ஒரு சிங்கம் மாதிரி அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்துட்டு டைரக்டர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு ஸ்டார்டிங்கே காட்டுறதுக்காக ஒரு குருவி ஒன்று வரும். ஸோ அந்த பறவை காட்டுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஈவன் ராணா தகுபதிக்கு வந்து படத்தில் நிறைய ஸ்கோப் இருக்குது. அவர் தாங்க கதையை சொல்ல போனால், ஒரு பக்கம் காடு, ஒரு பக்கம் யானை அண்ட் காடன், இவங்க மூணு பேரை சுற்றி தாங்க கதையே நடக்கும். ஸோ அப்படி பேகு சேஸ் பண்ணிட்டு போகிற ஒரு சீன் ஒன்று இருக்குது. டெல்லியில் வந்துட்டு ஒரு போய் மீட் பண்ண போவார். ஸோ அப்போ அந்த பேக் சேஸ் பண்ணிட்டு போகிற அந்த சீன்லாம் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அந்த லாரிக்கு அடியில் வந்துட்டு போகிறதெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஈவன் காட்டிலே வந்துட்டு ஒரு போலீஸ்காருக்கும் இவருக்குமே வந்து ஃபைட் நடக்கும். அந்த மரத்தில், அந்த மரத்தில் ஒரு செடி கூட இருக்காது. ஸோ அவர் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏறிடுவார். ஆனால் அந்த போலீஸ்கார் வந்து நம்ம ஏறுவோம்ல, நார்மல் மனுஷன் ஏற மாதிரி தான் ஏறுவார். ஸோ காட்டு மேலே எவ்வளோ ஒரு பாசமாக இருக்கார், விலங்கு மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ராணா தகுபதி இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லி ஆகணும்.
ஸோ மொத்த அப்ளாஸுமே அந்த படத்தில் அவர் தான் வாங்கிட்டு போகிறார். ஏங்க விஷ்ணு விஷால் என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஷ்ணு விஷால் வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து அவரை பற்றி சொன்ன ஸ்பாயிலர் ஆகிடும். அதை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு இந்த கதையை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறதுக்காக வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பெரிய லெவலில் ஸ்கோப் இல்லைனாலும் அவரோட கதாபாத்திரத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க டேரக்டர் பிரபு சாலமன் அவர்கள். அண்ட் இது போக இந்த படத்தில் ரிப்போர்ட்டராக வர்ற அந்த பொண்ணு கூட ஸ்ரீயா அவங்களுமே நல்லா வந்து ஸ்கோப் கொடுத்துருக்காங்க படத்தில். அண்ட் இதை தவிர்த்து ஜியா அவங்களுக்குலாம் வந்து பெருசாக வந்து ஸ்கோப் இல்லை படத்தில். ரெண்டு மூணு சீன்ஸ் தான் வராங்க. ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு விஷ்ணு விஷாலுக்கு லவ் சீன்ஸ் இருக்குது. பட் பெருசாக வந்து அது ஸ்கோப் இல்லை அந்த இடத்துல. பெருசாக நம்ம மனசையும் தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் அவேர்னஸான ஒரு மூவி அப்படிங்கிறதால அதை கொஞ்சம் கம்மி பண்ணது படத்துக்கு இன்னுமே வந்துட்டு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். இந்த படத்தை பொறுத்த வரையும் பிடிக்காத விஷயங்கிறது பெரிய லெவலில் இல்லை படத்தை பார்த்த வரையும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள் தான் வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இன்டெரக்டாக வந்து பிரபு சாலமன் இவர்கள் இந்த படம் மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் என்ன சொல்ல வராரு, எந்த கதையை இதில் கொண்டு வந்து வைக்கிறாரு அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சம்மருக்கு வந்துட்டு குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய ஒரு அடல்ட் கண்டென்ட் இல்லாத ஒரு படம், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட நல்ல படம் பார்க்கணுங்க, எனக்கு ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ காடன் படம் உங்களுக்கு நிச்சயமாக வந்துட்டு எந்த ஒரு இதுவும் கொடுக்காது, ஐயோ படம் என்னப்பா அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து காடன் படம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நான் இந்த ரிவ்யூ மூலமாக சொல்லிக்கிறேன். இது மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் புவனேஸ்வரி. நீங்கள் இது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சிக்க ஃபன்னிட்டை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.